வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இன்றைக்கான வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் மான்ஸ்டர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக விஷுவல்ஸ்லாம் இந்த படங்களில் வேறு லெவலில் இருக்குது, ஸோ நீங்கள் செம்மையை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி ட்ரால் 2022 ரிலீஸாக இருக்குது. பல வருஷங்களாக சிவனேன்னு தூங்கிட்டு இருந்த ஒரு மலை இறக்கன் இந்த மனுஷ பயலுக சும்மா இல்லாமல் சுரங்க வேலைகளை பண்ணுறேன்னு சொல்லி இந்த மலையை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ தூங்கிட்டு இருந்த அந்த ட்ரோல் வந்து வெளியில் வந்து எல்லாத்தையுமே அடித்து தம்சம் பண்ணி அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இந்த ட்ரோல்கிட்டருந்து மனுஷங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதை அழிக்க கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான வேலைகளை பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. சிம்பிளான சூப்பரான மான்ஸ்டர் மூவி, படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிரம்மாண்டமான விஷயத்தை ஒரு லெவலுக்கு சூப்பராகவே காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி அவுட்லாண்டர் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆகி பூமியில் வந்து விழுகிற நம்ம ஹீரோ, இவர் வந்திருக்க டைம் பீரியட் வந்து பழைய காலம். ஸோ அரசர்கள் தான் மக்களை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்திருக்க ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஒரு ஏலியனையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த ஏலியன் தப்பிச்சு பூமியில் இருக்க மக்களை வந்து வேட்டையாடிட்டு இருக்கு. இந்த ஏலியனை பற்றி நம்ம ஹீரோக்கு ஏடுஜெட் எல்லாமே தெரியும். ஸோ இவரும் வைக்கிங்ஸ் இந்த மக்களும் சேர்ந்து இந்த ஏலியன் அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படம் ஃப்ளாப்பு தான், ஆனால் அட்டகாசமான ஏலியன் பேஸ்டான மூவி. ஸ்டோரி முதற்கொண்டு எல்லாமே படத்தில் செம்மையாக இருக்கும். ஆனால் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியல கைஸ், ஆனால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் கைஸ், படம் ஒர்த்து தான். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி மான்ஸ்டர் ஹண்டர். 2020 இந்த படம் ரிலீஸாக இருக்குது. டெசர்ட்டில் ஒரு ஆர்மி டீம் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறக்காக ஹீரோயினோட ஒரு டீம் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. பட் அங்கே அடித்த பயங்கரமான புயலால் போர்ட்டல் ஒன்று உருவாகி மான்ஸ்டர்ஸ் வாழ்கிற வேற ஒரு உலகத்துக்கு இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே போய் மாட்டிக்கிற ஹீரோயினும் அவங்களோட டீமும் தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி. கேமை பேஸ் பண்ண மூவி, ஸ்டோரி வந்து பெருசாக இல்லைனாலுமே படத்தில் வர அந்த மான்ஸ்டர் அட்டாக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். மில்லா ஜோவிச் அண்ட் நம்ம டோனிஜாவும் இந்த படத்தில் நடிச்சு இருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.2. நெக்ஸ்ட் மூவி ராம்பேஜ் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ரிசர்ச்சோட சைட் எஃபெக்ட்னால சாதாரணமான அனிமல்ஸ் அசுரத்தனமான மிருகங்களாக மாதிரி எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ண ஆரம்பிக்குது. இந்த அனிமல்ஸோட அட்டகாசத்தை நம்ம ராக் வந்து அவரோட கொரிலா வச்சு எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. கிளைமேக்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்குங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, கிளைமேக்ஸ் தாங்க பங்கமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம ராக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓவராலாக ஒரு அல்டிமேட்டான ஆக்ஷன் மூவி கைஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1. நெக்ஸ்ட் மூவி காட்ஸில்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. மான்ஸ்டர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற இந்த மோனாஸ் குரூப்பில் இருக்க ஒரு டாக்டர் வந்து ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமாக மான்ஸ்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதை வந்து ஒரு குரூப் அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளியில் வந்த மான்ஸ்டர்ஸ் மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ களத்தில் இருக்கிற காட்ஸில்லா வந்து இந்த மான்ஸ்டர்ஸை எப்படி காலி பண்ணுது அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. மான்ஸ்டர்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டோரி வந்து பெருசாக இருக்காது, பட் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வரும். இந்த சண்டை காட்சிகளும் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நெக்ஸ்ட் மூவி எ குவைட் பிளேஸ் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. வித்தியாசமான ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ், இதோட இனம் வந்து பூமியவே மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இதுக்கு கண் இல்லை, ஆனால் இதனால் வந்து தெளிவாக சவுண்டை வந்து கேப்சர் பண்ண முடியும். சின்னதாக சத்தம் கேட்டாலே அது வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து மக்களை சாப்பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஏலியனுக்கு பயந்து சத்தம் போடாமல் ஒரு ஃபேமிலி வந்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் இந்த ஏலியனால் பிரச்சனைகள் வரும்போது இதுக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி, படம் செம்மையாக இருக்குது கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. நெக்ஸ்ட் மூவி பசிபிக் ரிம் 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. பசிபிக்கோட ஆழ்கடல் பகுதியிலிருந்து ஒரு போர்ட்டல் உருவாகி அது மூலமாக பிக்கெஸ்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வந்து மக்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மான்ஸ்டர்ஸை அழிக்கிறதுக்காக ஜேகர்ஸுங்கிற பிரம்மாண்டமான ரோபோட்ஸை கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. ஸோ இதை வச்சு வெளியில் வரக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸை எப்படி போட்டு பொழக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. விஷுவல்ஸு, பிஜிஎம்மு, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தார்மாராக இருக்கும். ஹோம் தியேட்டர்லாம் கேட்டிங்கன்னா மிரட்டலாக இருக்கும் கைஸ்.
இந்த ரோபோட்ஸ்க்கும் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. இது டோட்டலா ரெண்டு பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே தமிழ் தான், ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி காங் ஸ்கல் ஐலாண்ட். 2017 ரிலீஸாக இருக்கு. ஸ்கல் ஐலாண்டுங்கிற ஒரு மிஸ்டீரியஸான தீவு, அந்த வழியாக போன சிப்ஸு பிளேன்ஸ் எல்லாமே காணாமல் தான் போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸான தீவு தான் இந்த ஸ்கல் ஐலாண்ட். இங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிசர்ச் டீம் வந்து கிளம்பி போகிறாங்க. பட் அங்கே போன இவங்களை பிரம்மாண்டமான நம்ம காங் வந்து அட்டாக் பண்ணி எல்லாருமே சாவடிச்சிருது. தப்பிச்சவங்க இந்த ஐலாண்டை விட்டு எப்படியாவது வெளியில் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம காங் மாதிரி ஏகப்பட்ட மிருகங்களும் இந்த ஐலாண்டில் இருக்கு. ஸோ அதுக்கிட்ட இருந்து இந்த டீம் வந்து தப்பிச்சாங்களாம். நம்ம காங் வந்து இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. காங்கை வந்து பயங்கர கெத்தை அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அட்டகாசமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி, படம் வேற லெவல் இருக்கு கைஸ், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7. நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி ஜுராசிக் வேர்ல்டு. 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. அழிஞ்சு போன டைனோசர்ஸை திரும்பவும் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு தீம் பார்க்கை வந்து கட்டி விட்டுருக்காங்க. பட் இந்த பார்க்கில் இருக்க ஒரு டேஞ்சரஸான டீரெக்ஸ் தப்பிச்சு மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பார்க்கில் இருக்க மற்ற மிருகங்களாலும் பயங்கரமாக கலவரம் உண்டாகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பார்க்கில் இருக்க மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க, அண்ட் ஹீரோயினோட அக்கா பசங்களும் இந்த காட்டுக்குள்ள டைனோசர் கடையில் மாடியிருப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஜுராசிக் பார்க்கோட சேம் கதை தான். பட் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸில் பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. டீரெக்ஸ் சீன்ல பயங்கரமா இருக்கும். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். மெயினாக குட்டீஸ் வந்து செம்மையை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன இந்த மூணு பார்ட்டில் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி காட்ஸ்லா வர்சஸ் காங். 2021 ரிலீஸாக இருக்கு. ஸ்டோரி என்னன்னா, மக்களோட நண்பனாக இருந்த காட்ஸ்லா வந்து இப்போ சிட்டிக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. காட்ஸ்லா வந்து ஒரு அரக்கத்தனமான மான்ஸ்டர். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கும் மனுஷங்களால் முடியல. ஸோ காட்ஸ்லா லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க நம்ம காங்கை வந்து ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து காட்ஸ்லாவுக்கு எதிராக கணத்தில் இறக்குறாங்க. இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸ் கடையில் நடக்கிற சண்டை, இதில் யார் ஜெயித்தாங்க, அண்ட் காட்ஸ்லா எதுக்கு மக்களை அட்டாக் பண்ணுது, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. பிரம்மாண்டத்தின் உச்சம் தொட்ட தரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. காங் அண்ட் காட்ஸ்லா ரெண்டும் மோதிக்கிற அந்த சீனில் செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் மிரட்டியிருப்பாங்க. அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டான சூப்பரான மூவி. இந்த மூவியோட சீக்வலான காட்ஸ்லா எக்ஸ் காங், இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயரில் வரப்போகுது கைஸ். அந்த படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதில் என்னோடய ஃபேவரட் மூவி காங் ஸ்கல் ஐலாண்ட். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.